நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி காரி துப்பும் காரசாரமான செய்திகளுக்காக டண்டனக்கா தாவூத்நாத். இன்றைய முக்கிய செய்தியாக செய்திகள் சேகரிக்க சென்ற இடத்தில் தாக்கப்பட்ட நமது செய்தியாளர் பீப் சிவா. நமது செய்தியாளர் பீப் சிவா தாக்கப்பட்டது எதனால், தவறுகள் ஏதும் செய்யாமல் தாக்கப்பட்டாரா இல்லை வாயை கொடுத்து வாங்கி கொட்டி கொண்டாரா என்பதை தெளிவாக அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். சொல்லுங்க பீப் சிவா, எதனால நீங்க தாக்கப்பட்டீங்க, என்ன பண்ணுனீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, செய்திகள் சேகரிக்க சென்ற இடத்தில் எதனால நீங்க தாக்கப்பட்டீங்க அப்படிங்கிறத விளக்கி சொல்லுங்க சிவா. ஆமாம், டண்டனக்கா தாவூத்நாத் என்னை வந்து அவர் கடுமையாக தாக்கியிருக்காரு. என் முகத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் தாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. நம்ம ஜேம்ஸ் கேமராமேனும் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காரு. எங்களுக்கு உள்காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு, பின்விளைவுகளும் பயங்கரமாக இருக்குது. எங்கள் பின்விளைவுகளை வந்து நீங்கள் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ காயங்கள் எங்களுக்கு இருக்குது. இதற்காக நீங்கள் ஒரு ஒலிப்பின் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா அது ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் தாவூத்நாத். அதாவது தண்டனக்கா தாவூத்நாத், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் சில தினங்களாக ரொம்ப பிரபலமாக விற்று ரொம்ப பரபரப்பாக விற்று கொண்டிருக்கிற ஆல் இன் ஆல் அற்புத லேகியம். இந்த லேகியம் பற்றி நமக்கு தெரியல, ஆனால் இது ரொம்ப தஞ்சாவூரில் வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த நியூஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம எப்போவுமே நம்ம தொலைக்காட்சியோட பெரிய பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த எவ்வளோ பெருசாக அவங்களுக்கு நம்ம பப்ளிசிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கே நம்ம அந்த லேகியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த லேகியத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த லேகியம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்ன, இது என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க, உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள். அதாவது சார், என்னுடைய பேர் வந்து மார்க்கெட்டிங் மாதவன். மார்க்கெட்டிங் மாதவன். ஆமாம் சார். ஆக்சுவலாக இந்த லேகியத்தினுடைய பேர் வந்து ஆல் இன் ஆல் அற்புத லேகியம் சார். என்னெல்லாம் பண்ணும், அதாவது சார், இந்த லேகியம் வந்து ஒரு தனி மனிதனுடைய உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தலை சிறந்த நிவாரணின்னு சொல்லலாம் சார். ஒரு மனிதனின் வாதம் பித்தம் கபம் உள்மூலம் வெளிமூலம் ஆதி மூலம், அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டுவட பாதிப்புகள், உள்ளே இருக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, தலைவலி, வாந்தி மயக்கம், வேதிப்புடுங்கள், இது மாதிரியான பல விஷயங்களுக்கு தலை சிறந்த நிவாரணின்னு சொல்லலாம் சார். இந்த ஒரு மருந்து போதும் சார். இந்த ஒரு மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும் சார். அது மட்டும் இல்லை சார், இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டாம்புழுக்க சைஸில் உருட்டி வாயில் போட்டு ஒரு கொஞ்சோன்னு ஒரு 3 மடக்கு, அதாவது ஒரு 3 மடக்கு பசும்பால் அல்லது வெந்நீர் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு குப்பரப்படுத்து தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலைல எழுந்திருப்பீங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும். ஏங்க? ஆமாம், அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா தூங்கலாம்னு சொல்ல வந்தேன் சார். இதில் எல்லா விதமான நோய்களும் போயிடுமா? கண்டிப்பாக சார், எல்லா வகையான ஒரு மனிதனுடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தலை சிறந்த நிவாரணினா இந்த ஆளினால் அற்புத லேகியம் சார். அதாவது சார், இந்த ஆளினால் அற்புத லேகியம் வந்து உள்நாடு, வெளிநாடு, சுடுகாடு போன்ற பல இடங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட, கண்டெடுக்கப்பட்ட ஒரு அரிய வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆளினால் அற்புத லேகியம் சார். ஆமாம் சார், எல்லா இடத்துலேருந்து நாங்கள் எடுத்துருக்கோம், எல்லா இடத்துலேருந்து எடுத்து தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புத லேகியம் சார். லேகியத்தில் வேறு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிலாம்? எல்லாமே ஸ்பெஷாலிட்டி சார். என்ன உங்களுக்கு பிரச்சனை சார், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் சார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு 2 ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து இலவசமாக தர்றோம் சார். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பூச்சி. இந்த முகப்பூச்சியை நீங்கள் வந்து முகத்தில் தடவுனீங்க அப்படின்னு சொன்னால், ஆம்பளைங்க தடவுனா அசிங்கமாக இருக்கிறவங்க அஜித்குமாராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெண்கள் தடவுனாங்க அப்படின்னு சொன்னால் கன்றாவியாக இருக்கக்கூடிய முகம் வந்து காத்ரினா கைஃபா மாறுறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு சார். அதனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தரோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். சரி, ஓகே. எனக்கு இன்னொரு டவுட்டு சொல்லுங்கள். வேண்டாம், அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக தான் சார் இது. இஸ் இட்? ஆமாம், சூப்பர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தைலம் வந்து நியூசிலாந்தில் ஒரு அரிய வகை கொசுவின் கோமியத்தால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு அருமையான தைலம் சார். இந்த தைலத்தை நீங்கள் உடல் முழுக்க தடவிக்கிட்டு நைட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னா கொசு புடுங்கள்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் இதில் சரியாயிரும். சரி, ஓகே, சூப்பர், நல்லா சொன்னீங்க. ஓகே சார், அதாவது இந்த 3 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
எல்லா மார்க்கெட்லையுமே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது சார். ஆனால் மார்க்கெட் விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. உங்களுக்காக நாங்கள் கம்பெனி விளம்பரத்துக்காக பொது நலம் கருதி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் 2999 ரூபாய்க்கு தரோம் சார். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 3000 ரூபா, நீங்கள் 2999 ரூபா மக்கள் நலன் கருதி, பொதுமக்களுடைய நலன் கருதி நாங்கள் 1 ரூபா டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். நீங்கள் 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் சார். நாணயம் முக்கியம் எங்களுடைய வேலையில். அருமை சரி சார். அருமை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? அருமை எதுக்கு பையெல்லாம் டீட்டெயில் வேணும் போகிறீங்க? டீட்டெயில் வேணும், அவ்வளோதான். எங்களுக்கு சேனலுக்கு கண்டென்ட் வேணும், அதுக்காக சும்மா நின்றுட்டு இருந்தோம். இல்லை சார், வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா நீங்கள்? நான் எப்போ வாங்கிட்டு போகிறேன்லாம் சொன்னேன். கேட்டிங்களா இல்லையா நீங்கள்? இல்லை இல்லை, ஜஸ்ட் நீங்கள் நல்லா கத்திக்கிட்டு இருந்தீங்க. இல்லை, நான் சொன்னதை கேட்டிங்களா இல்லையா? ஆ, கேட்டேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக பேசுனீங்க, சூப்பராக பேசுனீங்க. சார் இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், வாங்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னா சார் உங்களுக்கு பப்ளிசிட்டி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சார் வாங்கிட்டு போயிருங்க. எதுக்கு இல்லையா சட்டையெல்லாம் பிடிக்கிறேன் போகணும் சார். இல்ல ஏ, இதை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? வாங்கிட்டு போல அப்படின்னு சொன்னா மூஞ்சி தபடாலாம் கண்டுகிட்டு வந்து சைடு வந்துடும். ஐயா ஐயா, ஏ வாங்கடா, இத வாங்கி நான் என்ன பண்றது? வேணாம், இவ்வளவு நேரம் கேட்டீல, மூச்சு விடாம பேசிட்டு. நீ பேசு, நீயா பேசுற? நான் எங்க உன்ன மூச்சு விடாம பேசுறேன்? நடுவில் மூச்சு வாங்க மாட்டேன், மூஞ்ச உடச்சிருவேன். ஐயோ இதே இவ்வளவு நேரம் நல்லது. அந்த ஒலிப்பின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, டண்டனகா தௌத்நாத். பின்விளைவுகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இன்னும் மேலும் சில செய்திகளை சேகரித்து உடம்ப சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவா, ஜேம்ஸ் கேமராமேன். நன்றி, வணக்கம். செய்திகள் சேகரிக்க சென்ற இடத்துல செவிலே வாங்கியிருக்காது நம்மளுடைய செய்தி தொகுப்பாளர் பீப் சிவா அப்படிங்கிறது இந்த செய்தி தொகுப்பை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. மக்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அதாவது வெளியில் இப்படி விற்கும் பொழுது நம்ம வாங்கிறதுக்கு யோசிக்கிறோம் இல்லையா? இதே ரூம் போட்டோ இல்லை ஆன்லைன்லேயோ 40 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு விற்கும் பொழுது நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லையா? இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, அந்த பொருளுடைய தரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு காரித்துப்பம் காரசாரமான செய்திகளுக்காக காத்திருக்கிறோம் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டண்டனக்கா தாவூத்நாத். சிவா சிவா சிவா, அந்த சைலண்டா ஒரு மேட்டர் கேட்டில, அந்த மேட்டர் எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பா பிளீஸ். குருட்டு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் கிருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் கிருட்டு உலகமடா.